ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஏன் எதற்கு எப்படி இந்த நிகழ்ச்சியில் இனி வரும் உலகம் அப்படின்ற தலைப்பை குறித்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கோம் கடைசி நாட்களில் யுத்தங்களையும் யுத்தங்களை பற்ற செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு வாசனம் சொல்லுகிறபடி என்னெல்லாம் நடக்க போகுது என்னால் நடந்துகிட்டு இருக்குன்னு நிறைய காரியங்கள் நம்ம ஆர ஆராய்ந்து பார்க்குறோம் பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஏன்னா லேசர் அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம பேசிருக்கிறோம் டச் பண்ணியிருக்கிறோம் இன்னும் பேசலாம் நம்மோடு கூட மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் வாங்க பேசுவோம் இந்த லேசர் அப்படின்ற இந்த டெக்னாலஜி வச்சு தான் வந்து கடைசி நாட்கள் அந்த யுத்தம் ஏதாவது லேசர் மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது நிறையா இருக்குது நிறையா இருக்குது அதில் வந்து கடைசி நாட்கள் யுத்தத்தில் வந்து எப்படி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பேசினோம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃப்ளைட்டு போனாலோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏவுகணை ஏவுகணாலும் கூட இங்கே இருந்த தரையிலிருந்து லேசர் டெக்னாலஜி வச்சு வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அதை தாக்குறாங்க அப்படின்றத நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் யாரை தாக்கணுமோ எந்த இடத்தை தாக்கணுமோ அது அதை தான் கரெக்டாக வந்து கரெக்டாக வந்து தாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் டெக்னாலஜியை வச்சு குறிப்பிட்ட அதுலேருந்து சில பாம்ஸ்லாம் பொருத்தி அதை வச்சு அடிக்கிற காரியங்களை நம்ம நிறைய பார்க்குறோம் இது கடைசி நாட்களில் யுத்தம் இப்படி இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேசலாம்னு நினைக்கிறேன் இது வந்து இது இது ரிலேட்டடாக வந்து குறிப்பாக வந்து கர்த்தர் ஏதாவது லேட்டஸ்ட்டாக இது நடந்துட்டு இருக்கு இது பற்றி லேட்டஸ்ட்டாக ஏதாவது கர்த்தர் அவங்கள்ட்ட கொண்ட தீர்க்க தரிசனங்கள் அந்த மாதிரி கடைசி கால யுத்தங்கள் பத்தி கர்த்தர்கள் இருக்கு ஆனால் நம்ம இதில் வந்து முதல்ல பார்த்தது வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடிப்படையில் இனி வரக்கூடிய உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா சில தீர்க்க தரிசனங்கள் தீர்க்க தரிசனங்களை பற்றி நம்ம சில காரியங்கள் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தீர்க்க தரிசனங்கள் வந்து சிலர் சொல்லுவாங்க தீர்க்க தரிசனங்களின் காலம் முடிஞ்சிருச்சு கர்த்தர் பேசினது அதுக்கப்புறம் வந்து பேச போகிறது இல்லை யோவானுக்கு வெளிப்படுத்தி சொன்னது தான் கடைசி அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் அது வந்து கடைசி உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் உண்டான எல்லா தீர்க்க தரிசனங்களும் யோவான் மூலமும் அப்புறம் இன்னும் நிறைய தீர்க்க தரிசிகள் மூலமும் ஒரு இசைக்கியல் போல சகரியா மாதிரி தானியல் மாதிரி பல தீர்க்க தரிசிகள் வழியாக சொல்லப்பட்டு அந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் வரைக்கும் சொல்லியாச்சு ஆனால் அந்தந்த காலங்களில் அங்கே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களையே இன்னும் கொஞ்சம் ஆழமாக அதை தாண்டி வேற ஒன்று புதுசாக நம்ம சொல்ல போவதில்லை சரி ஆண்டோர் வந்து வருகை இப்போ இருக்காது அல்லது ஆண்டுடைய வருகைன்னு ஒரு கான்செப்டே இருக்காது நம்மளே நேராக போயிடலாம் அப்படி யாரும் சொல்ல போகிறதில்லை அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அந்த நுணுக்கமான காரியங்களை கர்த்தர் இந்த காலங்களிலும் அவர் பேசுகிறார் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லப்பட்ட போது அதை கேட்கிற ஜனங்கள் விளங்கி கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இப்போ வந்து அந்த காலத்தில் லேசருங்கிற வார்த்தை பயன்படுத்த முடியாது ஒரு விமானங்கிற வார்த்தை பயன்படுத்த முடியாது அப்புறம் வந்து வேற ஒரு ஒரு வெடிகுண்டுங்கிற வார்த்தை பயன்படுத்த முடியாது அதெல்லாம் புதுசாக வந்து நவீன காலங்களில் வர்றதுனால அந்த காலங்கள் அந்தந்த காலங்களில் சொல்லப்பட்ட அந்த மெயின் தீர்க்க தரிசனம் இருக்குல்ல அந்த தீர்க்க தரிசனங்களுடைய நுணுக்கமான பகுதிகள் அது இன்னும் எப்படி நடக்கும் பிராக்டிக்கலா எப்படி வரும்னு அந்த உண்மைக்கு சமீபமாக நடக்க போற நேரடியாக நடக்க போற காரியத்துக்கு சமீபமான காரியங்களை வெளிப்படுத்தி சொல்வதுதான் இக்காலத்தில் கத்தர் வெளிப்படுத்தி காட்டும் தீர்க்க தரிசனங்கள் இந்த தீர்க்க தரிசனங்கள்

இந்த வேர்ல்டுலேயே ஒரு பெரிய கணக்கே இருக்கு நம்ம கையில் ஒரு ஏழரை கோடி தான் சொல்றோம் மொத்தமே ஏழரை கோடி தான் இருக்கிறாங்க அந்த ஏழரை கோடியிலேயும் அந்த ராணுவத்தை வந்து நான் சில காரியங்கள் உங்க நீங்க கேட்டீங்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் சரி அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா சில முக்கியமான தேசங்கள்ல இருக்கிற இராணுவத்துடைய விவரம் மாத்திரம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இந்த சீன தேசம் ஆமா சைனா தேசத்துல டோட்டல் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை நாற்பது லட்சத்து நாற்பத்தி

ஆக்டிவ் மில்ட்ரினா அவங்க ராணுவ தளத்திலேயே இருப்பாங்க காலையில் பயிற்சி அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற மற்ற வேலைகள் அப்புறம் வந்து ராணுவத்துக்கு உண்டான காரியங்கள் இதெல்லாம் வச்சு யுத்தம் வந்தாலும் வரலனாலும் அவங்க வந்து அங்கேயே தான் இருப்பாங்க தான் அந்த அவங்களுடைய ரெஜிமெண்ட் அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க எப்பவுமே இருப்பாங்க எப்போவும் ஆயத்தமாக இருப்பாங்க இது பேர் தான் ஆக்டிவ் மில்ட்ரி அப்படிங்கிறது அப்புறம் அடுத்து வந்து ரிசர்வ் மில்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த ரிசர்வ் மில்ட்ரி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் இந்த இராணுவத்தில் பயிற்சி பெற்றவர்கள் பயிற்சி பெற்றுட்டு இப்போ வந்து வேற காரியங்களில் வேற வேலைகளில் வந்து செஞ்சிருப்பாங்க செஞ்சிட்டு இருப்பாங்க இப்போ சாதாரணமாக ஒரு லே பீப்புள் மாதிரி இருப்பாங்க அங்கங்கே இவர்கள் வந்து இந்த ஒரு யுத்தம் வந்துடுச்சு ஒரு அவசர காலம் வந்துடுச்சுன்னு சொன்னால் உடனே அவர்களை அழைத்து உடனே அவங்க ராணுவத்தில் வந்து சேர்ந்துருவாங்க அது வந்து ரிசர்வ் அடுத்து ஒரு மிலிட்ரி இருக்கு அது பேர் வந்து பாராமில்ட்ரி அப்படின்னு பேரு இந்த பேராமிலிட்ரினா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் இந்த உள்நாட்டுல நடக்கிற சில காரியங்கள் இருக்கு பாருங்க ஒரு வெள்ளம் வந்துருது ஒரு கலவரம் வந்துருது அதை அடக்குவதற்கு ராணுவம் வருதுன்னு சொல்றாங்க அந்த இந்த பேரா மிலிட்ட பேர் இவர்கள் வந்து ஆக்டிவ் மிலிடரி கிடையாது இவங்க வந்து உள்ளுக்குள்ள ஒரு எமர்ஜென்சி பீரியட் ஒன்று வருது ஒரு வெள்ளம் வருது ஒரு பூகம்பம் வந்துருது அல்லது ஒரு உள்நாட்டில் கலவரம் ஒரு எலெக்ஷன் வருது ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு அப்ப ராணுவத்தை அனுப்பி வைக்கிறாங்க சொல்கிறாங்கல்ல அந்த மிலிட்ரி பேர் தான் இந்த பேரா அப்படிங்கிறது இந்த மூணு மிலிட்ரி இருக்கு அப்போ இந்த ஆக்டிவ் மிலிட்ரி தான் இப்ப நம்ம ராணுவ கணக்கில் வந்து கொண்டு வரோம் அந்த கணக்கில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உலக அளவுலயே எல்லா தேசங்கள்ல இருக்கு ராணுவத்தையும் சேர்த்து ஒரு கோடியே

இவ்வளவுதான் மொத்தமா இருக்கு இவ்வளவு கணக்கு மொத்தமா கூட்டினீங்கன்னா ஏழு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எழுநூறு பேர் இவ்வளவுதான் இவ்வளவுதான் இப்ப இப்பட் அட் பிரசன்ட் இருக்கதே இது எப்படி இந்த குறுக்கிய காலத்துக்குள்ள இது இருபது கோடி அப்படி மாறும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மடங்கு எப்படி அது வந்து மாறும் அப்படின்னா திரட்டுவாங்க எப்படி இந்த ராணுவ களத்துல வந்து நிப்பாங்க இவர்கள் எல்லாம் எங்கே வந்து கூடி கொண்டு நிக்கிறாங்க பார்த்தா மிடில் ஈஸ்ட்லுஸ் ஓடுற இடத்துல அங்க சேர்ற மிலிட்ரிய இருக்குமா அப்ப மத்த இடத்துல எல்லாம் சேர்த்தா

அதுல பூமியில இருக்கிறவங்கல மூன்றுல ஒரு பங்கு மக்கள் கொல்லப்பட போறாங்க வசனம் போட்டுருக்கு அப்ப அந்த அளவுக்கு பூமி முழுவதையும் பாதிக்கிற மாதிரி ஒரு பெரிய வார் நடக்கும்

உலக மக்கள் தொகையில ஒரு பங்கு எல்லா இந்த பாதிப்பு இருக்கும் அப்ப அந்தந்த தேசத்துல சண்டை நடக்கும் போது அங்க யுத்தம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இந்த ஸ்பாட்ல யுத்தம் பண்றதுக்கு கூடினவங்கதான் இருபது கோடி பேர் அப்ப அதையும் சேர்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஏறத்தால ஒரு நாற்பது கோடி ஐம்பது கோடி பேர் வருவாங்க

அந்த காரியங்கள் சொல்லும் போது அது எப்ப சொல்லுவாங்கன்னா அது வரப்போகிற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னால ஏன்னா அதுக்கு முன்னால் நம்ம வந்து விளங்கி கொள்வதற்கு பல வார்த்தைகள் நமக்கு இருக்காது இது சொல்லப்பட்ட காலம் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால ஒரு தீர்க்க தரிசனத்தை விளக்கி சொல்வதற்கு குதிரையை தான் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே குதிரை 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 எல்லாம் இருக்காது ஆமா அப்ப வந்து அவங்க அந்த நேரத்துக்கு உண்டான வார்த்தைகளை வந்து சொல்றாங்க அதையும் நம்ம வந்து விளக்கி சொல்வதற்கு அந்தந்த காலங்கள்ல சொல்லப்பட்டத இப்போ உள்ள காலத்தோட பொருத்தி சொல்வதற்கு அது நடக்க போற காலத்துக்கு முன்னால தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் எழும்புவாங்க அதனால வந்து கர்த்தர் அங்க மெயினா சொன்னதையும் இப்போ அவர் சொல்லி இருக்கிறதையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று சரி அதனால கர்த்தர் வந்து பேசுவார் பேசி இருக்கிறார் அவர் பேசின ஒரு சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கு அதை நம்ம வந்து கொஞ்சம் வாசிச்சு பார்க்கலாம் சரி ஓகே அந்த கடைசி கால யுத்தம் எப்படி நடக்கும் அப்படின்னு கர்த்தர் பேசினது சரி அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் பேசின சில வார்த்தைகள் இப்ப சமீபத்துல சரி நாலு மாடியில நாங்கள் எல்லாம் கூடி கர்த்தருடைய பாதத்துல ஜெபித்து கொண்டிருந்த போது கடைசி கால யுத்தங்கள் பற்றி அந்த யுத்தங்கள் எப்படி இருக்கும் தேசங்கள் இந்த நாட்கள்ல யுத்தத்துக்கு ஆயத்தப்படுது யுத்தத்தில் என்னென்ன எல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கறத பற்றி சில காரியங்கள் நமக்கு விளக்கி சொன்னார் இருபதா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று தான் சரி ஓகே இருபத்தி ஒன்றுல கொஞ்சம் முன்னால ஒரு ஜனவரி பிப்ரவரியில் இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன வார்த்தைகள் நான் அதில் வந்து சில வார்த்தைகளை வந்து உங்களுக்கு வாசிக்கிறேன் சரி இதோ தேசங்கள் யுத்தங்களுக்காக ஆயத்தப்படுகிறது அப்படின்னா இந்த கொள்ளை நோய்க்கு அடுத்தது கொள்ளை நோயே ஒரு யுத்தம்தான் தான் இதுக்கு அடுத்தது வந்து இன்னும் வந்து யுத்தங்களின் காலம் வந்து ஆரம்பிக்குது இனி அடுக்கடுக்கான பல்வேறு விதமான யுத்தங்களை உலகம் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு கத்தரி எச்சரிக்கிறார் இனிவரும் யுத்தங்கள் என்பது இதுவரை நீங்கள் அறிந்திருக்கிறதை போலவும் கண்டதை போலவும் நீங்கள் கேட்டதை போலவும் இராது ஒரு யுத்தம் ஆயுதங்கள் இன்றி உங்களுடைய பொருளாதாரத்தை தின்னும் நம்ம ஏற்கனவே இதனுடைய அடிப்படையில் தான் சில காரியங்களை நம்ம வந்து சில எபிசோடுக்கு முன்னால் நம்ம வந்து பேசணும் சில காரியங்கள் வந்து வெடிகுண்டு வெடிக்காது சத்தம் கேட்காது ரத்தம் சிந்தப்படாது ஆனா அது ஒரு வார் யுத்தம் தான் அது என்ன செய்யும்னா தேசங்களுடைய பொருளாதாரத்தை தின்னும் இப்போ நடந்த இந்த கொள்ளை நோய் அந்த யுத்தம் கூட பல தேசத்துடைய பொருளாதாரத்தை தான் சாப்பிட்டுச்சு பல பேர் இன்னைக்கு வந்து தெருவில் தான் நிற்கிறாங்க நடு நிற்கிறாங்க அந்த மாதிரி அப்புறம் இன்னொரு யுத்தம் கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்களால் உங்கள் மாம்சத்தை தின்னும் இதுதான் வந்து இந்த பயோ வெப்பன்ஸ் பயோ வெப்பன்ஸ் அது வந்து கிருமிகள் அல்லது வேற ஏதாவது அமிலங்கள் அப்புறம் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி காரியங்களை வச்சு செய்யக்கூடிய யுத்தம் அது வந்து வெளியே சத்தம் கேட்காது புகை வராது ஒன்றுமே இருக்காது திடீர்னு வந்து சூழ்நிலையில ஒரு மாற்றம் உண்டாயிரும் அந்த அந்த வெடிகுண்டுகளை கொண்டு வந்து ஒரு கெமிக்கல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் அதை வந்து வெடிக்க மூலம் சத்தம் கேட்காது ஆனால் அது வந்து காற்றில் அப்படியே கரைட்ட அப்படியே வந்து ஒரு மாதிரி எவாப்ரேட் ஆகி மேலே காற்றில் அப்படியே மிக்ஸ் ஆகி வரும் அது வரும்போது நம்முடைய ஸ்கின்ல பாதிப்பு உண்டாக்கும் அல்லது வந்து வேறு விதமான விளைவுகளை உண்டு பண்ணி ஜனங்களை கொல்லும் உங்களுக்கு வெடி வச்சு பெரிய குண்டு போட்டு அது வந்து மின்னல் மாதிரி வெடிச்சு புகை சதறி அதுல வந்து ஒரு நூறு பேர் சாகுறாங்கன்னு சொல்றதை விட இதுல வந்து வரக்கூடிய பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் வெளியே தெரியாது வைப்பதும் சுலபம் அதனால இந்த மாதிரியான இப்ப ரொம்ப கவனம் செலுத்திட்டு வர்றாங்க எல்லா பெரிய நாடுகள் எல்லாருமே ஆமா பயோ வெப்பன்ஸ் அப்ப கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்களால் உங்கள் மாம்சத்தை தின்னும் டைரக்டா மாம்சை ஆமா இந்த கொல்லை நோய் மாதிரிதான் கொள்ளை நோய் தான் இது வந்து ஒரு கண்ணுக்கு அறிவாத ஒரு கிருமி அது பரப்பப்பட்டு இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரு வந்து ஒரு பெரிய வெடிகுண்டு நம்ம பார்த்தா அது பயங்கரம்னு நினைப்போம் ஆனா அதோட தாக்கம் கொஞ்ச நேரம்தான் அதோட முடிஞ்சிரும் அதோட முடிஞ்சிடும் இது அப்படி இல்ல அன்னைக்கு வெடிச்சது பாருங்க ரெண்டு வருஷம் வருஷத்துல ஒண்ணு அணையல போயிட்டே இருக்கும் பரவி மாதிரி கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரி அதை கொண்டு வந்து வைப்பது ரொம்ப சுலபம் யாருக்குமே தெரியாது எது வழியாகவும் வந்து நம்ம வந்து அதை கொண்டு வந்துடலாம் வெடிச்சிடலாம் இப்ப வந்து மனித வெடிகுண்டுகள் இருக்காங்க ஆமா டெரர்ஸ் ஆமா இதுல வந்து கேட்டிருக்கோம் அது மாதிரி இந்த பயோ வெப்பன்ஸ கொண்டு வர மனிதர்கள் இருக்காங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய உடல்ல அந்த கிருமிகளை ஏற்றிட்டு தங்களுடைய பகை நாட்டுக்குள்ள வந்து அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கி அப்படியே அந்த கிருமி பாதிக்கிறதுனால இறந்துருவாங்க இது காற்றுல வந்து பரவாயில்ல அப்போ இதுல வந்து என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டால் இந்த கிருமி ஏற்றப்பட்டவர்கள் விமானத்துல வந்து இறங்கும் போது அவர்களை சோதனைக்கு உட்படுத்தினா கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது என்ன கிருமி கண்டுபிடிப்பாங்க உடம்புக்குள்ளே இருக்கும் போது செய்ய முடியும் இப்போ இந்த இந்த கொரோனா வைரஸுமே அது வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் எப்படி டெஸ்ட் பண்ணணும் எதை டெஸ்ட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சாங்க ஆமாம் அந்த மைமில் இருக்கிற அந்த ஒரு சளி அதோடைய எந்த இது படலத்தில் இருந்து எடுக்கணும் அப்புறம் கண்டுபிடிச்சாங்க அப்ப இவங்க ஒரு புது கிருமியை ஏற்றி கொண்டு உடம்புல ஏற்றிட்டு ஒரு தேசத்துல வந்து ஏதோ ஒரு லாட்ஜில் வந்து ரூம் எடுத்து தங்கி அங்கேயே அவர் வந்து இறந்து போயிட்டா அந்த சரீரத்தில இருந்து புறப்படுகிற அந்த இது வந்து அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் அப்ப அதை கண்டுபிடிக்க முடியாது முடியாது அது மாதிரி தற்கொலை அவங்களே வெப்பன் ஆயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பரவ வைக்க முடியும் இது கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்களால் உண்டாகும் அந்த யுத்தம் இது வந்து அநேகருடைய மாம்சத்தை திங்குமா அநேகரை வந்து கொன்றும் அழிச்சிடும் அழிச்சிடும் அது அடுத்து வர்றதுதான் இனி முக்கியமானது இனி தேசங்களுக்கு இடையில் உண்டாகும் யுத்தங்களில் ஒரு ஒளியை கொண்டும் கதிர்களை கொண்டும் யுத்தம் செய்வார்கள் மனிதர்கள் இல்லாமல் மனித பிம்பங்களை கொண்டு யுத்தம் கலப்பார்கள் அது எப்படி மனுஷன் இருக்க மாட்டான் அது வந்து ஆள் இல்ல ஆனால் இப்போ நீங்க சொன்னீங்க ரோபோ ரோபோ வந்து ஒரு ஒரு எந்திரம் அதுல வந்து சில உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும் சில எல்லாம் செய்வாங்க அதே மாதிரி ஒளியை வச்ச லைட்டை வச்சு லேசர் பிம்பங்களை உருவாக்குவது இப்பவே வந்து அதெல்லாம் நிறைய செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க லேசர் பிம்பங்கள் அது வந்து ஒரு ஸ்கிரீன் இருக்காது திரை இருக்காது த்ரீ டைமென்ஷன்ல ஆள் மாதிரியே ஒரு பிம்பத்தை வந்து லேசர்ல வந்து உருவாக்கலாம் ஒரு ஆள் மாதிரியே உருவாக்கலாம் அதை நகர வைக்கலாம் அசை வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் நம்ம இருந்த இடத்துல இருந்து குறிப்பிட்ட இடத்துல இருந்து அதை செய்ய வைக்கலாம் அது மாதிரி சின்ன பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண நினைக்கிறேன் அந்த லேசர் பிம்பங்களும் த்ரீ டைமென்ஷனில் கொண்டு வரும்போது இப்போமே வந்து நீங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி சைனாவில் வந்து ஒரு மாலில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப த்ரீ டைமென்ஷன் திரை அது ரொம்ப பெரிய ஒரு பெரிய கட்டடம் அளவுக்கு பெருசாக இருக்கும் அது வந்து ஃபை ஃபைவ் ஜி டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு லைன் எது வேணாலும் கொண்டு வரலாம் ஒரு லைன் வந்து உள்ளே நிற்கிற மாதிரி ஒன்று அது அது கண்ணாடியில் அப்படி உடச்சி ரெஅலி ஜம்ப் பண்ணி வர மாதிரி உண்மையிலேயே செஞ்சிருக்காங்க அதுதுபாய் துபாய் மால்ல இருக்குது துபாய் மால்ல அந்த டைனோசர் இந்த மாதிரிலாம் எல்லாம் 3D ல உருவாக்குவாங்க உண்மையிலேயே இருக்க மாதிரி உண்மையிலேயே இருக்க மாதிரி அதுக்கு வந்து திரையெல்லாம் இருக்காது இருக்காது இந்த குழந்தைகள் நடந்துる போது பக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்கு கரெக்ட் அது பார்த்தேனே அவங்க வந்து ஒன்னு விளையாடுவாங்க சிரிப்பாங்க சிலர் பயப்படுவாங்க அது வந்து அப்படியே நடமாடும் அது இப்ப கூட நீங்க சில YouTube எல்லாம் பார்க்கலாம் துபாய் மால்ல எல்லாம் அது வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க அப்படியே ஆள் மாதிரியே இருக்கும் அப்படியே வந்து நடக்கும் த்ரீ டைமென்ஷனில் நடக்கும் நம்ம பா நம்மளை பின்னால் திரும்பி பார்க்கும் மிரட்டும் எல்லாமே செய்யும் அந்த மாதிரி அது மாதிரியான பிம்பங்கள் அது மாதிரி தான் இங்கே போட்டிருக்கு அந்த மாதிரி ஆனால் அதுக்கும் இவங்க இனிமேல் செய்ய போகிறதுக்கும் ஏன்னா இது வந்து விஞ்ஞானத்தினுடைய துவக்க நிலை நிலை இப்போ ஆரம்பத்தில் செய்கிறது ஒரு வேடிக்கைக்காக செய்யப்படுற சில காரியங்கள் ஆனால் இதையே வந்து என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஒரு யுத்தத்திற்கு ஒரு அழிவு சக்தியாக பயன்படுத்தும் போது அதோட பயங்கரம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும் இப்ப இருக்கிற இந்த பிம்பங்கள் வந்து என்ன செய்யும்னா வந்து டச் பண்ண முடியாது ஆமா தோன்றும் நீங்க அதை டச் பண்ண முடியாது இப்படி போனாலும் இப்படி வெளியே ஆமா வேற ஒண்ணு செய்யாதுன்னு இருக்காது ஆனா பக்கத்துல ஆள் மாதிரியே தெரியும் கரெக்ட் ஒரு மிருகம் நடந்து வர மாதிரி தெரியும் அவ்வளவுதான் ஆனா நீங்க சும்மா தொட்டீங்கன்னா ஒண்ணு செய்யாது உங்களை தொட முடியாது ஆனா விஞ்ஞானத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லேசர் கதிர்கள் அந்த லேசர் கதிர்களுக்கு வந்து சில சக்தி இருக்கு ஏன்னா இப்பவே வந்து லேசர் கதிர்களை ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்துறாங்க ஒரு கத்தி செய்யறதை விட பல மடங்கு ஷார்ப்பாக அது வந்து வேலை செய்கிறது அது வெறும் லைட்டு தான் வெறும் லைட்டு வந்து ஒரு பரும பொருள் ஒன்றை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு திடப்பொருள் ஒன்றை அதை வெட்டிடுது அப்படியே ஒரு லைட்டு இல்லையா இன்னைக்கு பல தொழிற்சாலைகள் அப்ப இந்த கதிர்கள் அந்த ரெண்டு கதிர்களை இணைக்கிறதன் மூலம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா பிம்பங்கள் வரும் அந்த பிம்பங்கள் கையில அழிவுக்குண்டான கதிர்களும் கையில இருக்கும் அப்ப இந்த கதிர்களை கொண்டு அது ஒரு மனிதனை கொல்லும் ஆனா அந்த மனுஷன் வந்து அந்த பிம்பத்தை தாக்க முடியாது இது யூஷ்வலி அந்த ஹாலிவுட் படங்கள்ல இந்த மாதிரி சில காண்சிகள் இல்ல அதெல்லாம் வந்து அடுத்து விஞ்ஞானத்துல என்ன வருங்கிறத யூஹித் தான் அவங்க வந்து செய்றாங்க செய்றாங்க யூஹித் தான் செய்றாங்க இப்போ லேசர் ஏன்னா முன்ன வந்து நம்ம சும்மா சொன்னோம்னா அது கற்பனை மாதிரி இருக்கலாம் ஆனா லேசர் இன்னைக்கு வந்து பல விஷயங்களை பயன்படுத்தப்படுது ஒரு பெரிய இரும்பு கட்டி அப்படி வெட்டி அது ஒரு கார் உற்பத்தி பண்றதலயோ வேற எந்த ஒரு இதளையும் பாத்தீங்கன்னா லேசரை வந்து அப்படியே வெட்டிடுறாங்கல்ல அப்ப எப்படி ஒரு லைட் வந்து ஒரு பொருளை வெட்டும் என்றால் சில வருஷங்களுக்கு முன்னால் இது எப்படி நம்பக்கூடிய பொருளா இருக்கும் இல்லையே லைட்டுக்கு வந்து எடையும் கிடையாது வெயிட்டும் கிடையாது உண்மையே கிடையாது லைட் எப்படிங்க எப்படி வெட்டும் அப்படின்னு நமக்கு இப்ப யோசிச்சு பாத்தா கூட அது வந்து கற்பனை கெட்டாததுதான்னு இருக்கிற விரும்ப தான் ஆனா சாத்தியமாயிருக்குல்ல இருக்கு அப்ப ஒரு ஒளியை கொண்டு ஒரு இரும்பு வெட்ட முடியும்னா ஏன் மனுஷன் வெட்ட முடியாது அப்புறம் லைட் வெட்ட இப்போ கண்ணுல இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் உள்ள ஆப்ரேஷன் பண்றதுலாம் உடம்புல வெளியே கீறல் போடாம அந்த லேசர் கதிர்களை உள்ள அனுப்பி அந்த இடத்த மாத்திர கற்பனைறான்ல அப்ப வந்து மனிதர்களை வெட்ட முடியதில்ல அதனால அப்ப என்ன செய்யும் அப்படின்னா இந்த கதிர்களை இந்த பிம்ப கதிர்களோட எப்படியோ மிக்ஸ் பண்றதன் மூலம் அது கையில வச்சிருக்கிற வெப்பம்ல இருந்து வரக்கூடியது இந்த வகை ரைஸா இருக்கும் அந்த உருவத்துல பாக்குறது வேற வகை கதிரா இருக்கும் ஓகே இல்லையா கருடன் ஆஹ் அப்ப அத நம்ம பாச்சும் போது என்ன செய்யும்னா இந்த கதிர்களை வச்சு ஒரு மனிதனை வந்து கட் பண்ணிடலாம் ஒரு மனிதனை வந்து அழிச்சிடலாம் ஆனா நான் அதை தொடணும்னு நினைச்சேன்னா தொட முடியாத கதிர் தானே அதுக்கு என்ன தீமை செய்வீங்க நீங்க ஒண்ணு செய்ய முடியாது முடியாது அதைத்தான் வந்து கருத்துறங்க சொல்றாரு அது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது விஞ்ஞானத்துல இப்ப இருக்கிற உண்மைகளை வச்சு நம்ம நிரூபிக்க முடியும் அவைகளை நம்ம தொடவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆனால் அவை அழிவை உண்டாக்கும் இதைத்தான் அன்று சொல்லியிருக்காரு நம்ம இப்ப ஆமா அவைகளை நம்ம தொடவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆயினும் அவை அழிவை உண்டாக்கும் அது மனிதர் போகக்கூடாத எவ்விடத்திலும் உள்ளே நுழையும் இப்ப மனுஷர் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு படை வந்துருச்சுன்னா அந்த வெளியே இருக்கிற அந்த கோட்டையில் இருக்கிற கதவுகளை இழுத்து யாரும் போக முடியாது அவன் வந்து உட்கார்ந்துருப்பான் அந்த ஊரை சுத்திலும் ஒரு ஒரு முற்றுகை போட்டுருவாங்க முற்றுகை போட்டு அப்படி தானே பண்ணாங்க அது மாதிரி ஆனா இது வந்து என்னன்னா இது லைட்டா இருக்கிறதுனால ரைஸா இருக்கிறதுனால மனிதர் போக முடியாத எந்த இடத்துக்குள்ள அது நுழைக்கும் நுழையும் இப்போ வந்து நம்ம என்ன தான் இப்போ வந்து ஒரு பகல் நேரத்தில் நீங்கள் என்ன தான் கதவடைச்சி வச்சாலும் எப்படியா லைட் உள்ளே வந்து உள்ளே வந்துடுதில்ல அந்த வெளிச்சம் தெரியுது அது மாதிரி இந்த வெளிச்சத்தை வந்து நம்ம உள்ளே கொண்டாக முடியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் ஒரு விஞ்ஞானம் வருகிற காலத்தில் அதுக்கு ஒரு புரொடெக்ஷன் வை கண்டு அந்த கதிர்கள் உள்ளே நுழைய முடியாத வீட்டுல நம்ம இருக்கணும் அதுக்கு ஒரு கூண்டு மாதிரி வச்சுக்கணும் எப்படி இந்த கொள்ளை நோய் வந்தோன்னே மாஸ்க்கு போடணும் சானிடைசர் வச்சு கழுவணும் மாதிரி அது அதுல ஒரு புது கலாச்சார வாழ்க்கையை கூட கொண்டாடுவாங்க எந்த கதிர்களாலும் பாதிக்கப்பட முடியாத வீடு நாங்க தர்றோம்னு சொல்லிட்டு எஸ்கிமோக்கள் கூடாது மாதிரி ஏதாவது ஒரு ஃபைபர்ல வந்து பண்றதுக்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு ஆமா இப்ப இந்த ஜென்ரலா வந்து நார்மலா நம்ம ஹாஸ்பிட்டல் போனா எக்ஸ்ரே எடுக்கும் போது எக்ஸ்ரே எடுக்கிறவங்க வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ரேக்கே வந்து அவங்க அந்த ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கும் போது வந்து இந்த மாதிரி கதிர்கள் அது பாதிப்பை உண்டாக்க கூடியது அதுக்கு அது ப்ரொடெக்ஷன் தேவைதான் இப்ப பூமியை தோன்றது கூட லேசர் கதிர்களை பயன்படுத்துறாங்கல்ல எவ்வளவு ஆழம் கல்கள் உடைக்கிறதுக்கு அந்த கல்லுகளை உடைக்கிறதுக்கு எல்லாம் அப்ப என்னன்னா இந்த கதிர்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல அது வந்து

நம்ம வந்து உடல குவிக்கும் போது அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் அதை தான் வந்து இன்னும் நினைச்சுறாங்கன்னு ஷார்ப் பண்ணி 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 வெட்டுற மாதிரி கொல்ற மாதிரி இடிக்கிற மாதிரி உடைக்கிற மாதிரி வச்சா அது வெப்பன் தானே பண்ணிடலாம் அதுதான் இப்ப இருக்கிறதே வெப்பன் தானே அப்ப இதை வந்து அந்த பிம்பங்களை உண்டாக்கக்கூடிய முடியும்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கையிலயோ அது ஒரு ஒரு வச்சிருக்கோ அது வச்சிருக்கும் அது வந்து மாதிரி நடந்து வரும் நம்ம கதவை அடிச்சிட்டோம்னா அடுத்த நிமிஷம் கதவை வந்து எடுத்துக்கிட்டு அப்படி வெளியே உள்ள வந்துடும் உள்ள வந்துடும் அதனாலதான் கேட்கவே இருக்கு மனுஷர் போகக்கூடாத எவ்விடத்திலும் அது நுழையுமா காத்து நுழையிற மாதிரி நுழையுமா அது பார்வைக்கு பட்டு நம்ம பார்வைக்கு பட்டு நீங்கள் அதை மேற்கொள்ள நினைக்கையில் ஐயோ வந்துருச்சே நம்ம வந்து அதை தாக்குவோம் நீங்கள் மேற்கொள்ள நினைக்கையில் அது கண்ணுக்கு மறைந்து போகும் ஆமாம் அது இதுதானே தானே சகனம் வரைஞ்சிரும் அதன் ஆயுதங்களும் பிம்பங்களாகவே தான் இருக்கும் அது ஒரு மெட்டீரியலா இருக்காது ஒரு மெட்டலாக இருக்காது ஒரு எந்த ஒரு இதாக இருக்காது அதுவுமே கதிர்கள்தான் அதைத்தான் அதை தான் நம்ம தொட்டு பார்க்க முடியாது தொட்டு பார்க்க முடியாது ஆனா அது நம்மளை தொடும் நம்மளை வெட்டிடும் ஆயினும் அது பயங்கரமான சேதங்களை உண்டாக்கும் அப்படின்னு அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இப்பவே அது வந்து தான் இருக்கு ஆனா அது வேற மாதிரி பயன்பாட்டுல காமிக்கிறாங்க நாளைக்கு இதனுடைய மாறின வடிவம் அல்லது வந்து மேற்படுத்தப்பட்ட ஒரு வடிவம் ஆபத்துகளை கொண்டு வரும் எல்லா விஞ்ஞானமே அப்படித்தானே முதல்ல நல்லதுக்குன்னு சொல்லுவோம் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆமா அந்த மாதிரி காரி இப்ப என்டர்டைன்மெண்ட்ல போடுற நிறைய லைட்ஸ்ல அந்த மாதிரி வர லைட்ஸ்ல அந்த கதிர்கள் வந்து ஆமா ப்ளூ கலர்ல அப்படியே அப்படியே லைட்ஸ்ல அப்படி போற மாதிரி பண்றது வந்து லேசர்ல தான் பண்றாங்க ஓஹோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண என்டர்டைன்மெண்ட்டுக்காக அந்த இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க ஆனா நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஆபத்து பண்ணணும் ஆமா

உருவாக்கி கொண்டிருக்கிறது இப்போ நடக்குது அந்த விளையாடிட்டு இருக்கப்போ உள்ள வந்து ஏதோ ஒரு மறைவான விஞ்ஞானம் சயின்ஸ்ல வந்து ஸ்கிரீனுக்கு பின்னால ஒரு சயின்ஸ் இருக்கும் முன்னால ஒரு சயின்ஸ் இருக்கும் அந்த பின்னால இருக்க சயின்ஸ்ல வந்து இப்போ வந்து அவர்கள் இப்படிப்பட்ட எது புருஷரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய பலம் மிருக பலமா இருக்கும் அது காற்றிலே கரையும் வெட்ட வெட்ட துளிர்க்கும் வெட்டுற மாதிரி தெரியும் மறுபடியும் அப்படி அப்படி இருக்கும் அது பறக்கும் வானத்திலே சுலபமாய் என்ன தேசங்கள் திகைத்து இவர்கள் யார் என்று பயம் கொள்கையில் இது பரலோக தேவனுடைய சேனை வானத்தின் தூதர்கள் எங்களுக்காக யுத்தம் செய்கிறார்கள் என்பார்கள் ஆரம்பிச்சு எங்கயாவது இத வந்து நடக்குற யுத்தரலோகத்தின் தேவன் அவர் பல சந்தர்ப்பங்களை எங்களுக்காக யுத்தம் கதை அந்த கதைகளை வந்து கொண்டு வந்து அதே மாதிரி இப்ப கர்த்தர் வந்து கொண்டாந்து இருக்கிறாரு இது வானத்தினுடைய தேவதூதர்கள் வானத்தின் சேனை தேவதூதர்கள் தூதர்கள் எங்களுக்காக யுத்தம் செய்கிறார்கள் என்பார்கள் ஆயினும் இது அழிக்கும் விஞ்ஞானத்தினால் உண்டாக்கப்பட்டதை அல்லாமல் அது வானத்தின் சேனையும் அல்ல என் தூதர்களும் அல்ல ஆமா ஏன்னா நம்ம வந்து ஏமாந்து போயிடக்கூடாது அவன் சொல்றாங்கறக்காக பாருங்க கர்த்தர் வந்து அந்த புஸ்தகத்துல எப்படி எழுதிருக்கு இந்த புத்தகத்துல எப்படி எழுது அதே மாதிரி வந்து இப்பவும் எங்களுக்காக ஒரு யுத்தம் செய்யறாரு அந்த சேனை தான் இது அதை உங்களால வெட்ட முடியாது மேற்கொள்ள முடியாதுன்னு அவன் கதை விட்டானா நீ நம்பாதங்கிறக்காக முதலே நமக்கு சொல்றாரு சொல்றாரு அப்படி இல்லாட்டினா அது வானத்தின் சேனம் சொன்னா அதுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு கோயிலுக்கு கட்டி ஒரு சிலை வச்சு மணி அடிச்சிருவாங்க அதனாலதான் கத்தர் வந்து இது அது இல்ல இது வந்து வானத்தின் சேனையும் அல்ல என் தூதர்களும் அல்ல இது அழிக்கும் ஒரு வகை விஞ்ஞானம் அப்ப இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து சயின்ஸ் ஆமா கம்ப்ளீட்டா சயின்ஸ் இன்னொரு ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து இருந்து வந்தாலும் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து உள்ள கொண்டு வரும் சயின்ஸும் ஸ்பிரிச்சுவலியும் ஏற்கனவே பழைய பாட்கள் நடந்திருக்கு பைபிள் இருக்கு ஒரு நாலு பேர் கூட பாஸ்டர்ஸ் கூட பேசி கூட பாருங்க இது ஏற்கனவே நடந்திருக்கு இப்ப கத்திரைங்க காசு அதுக்கு அதுக்குதான் ப்ரூஃப் அப்படின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா இதை வந்து கொஞ்சம் நல்லா தெரிந்தவர்கள் அல்லது கொஞ்சம் ராணுவ ரகசியங்கள் அல்ல விஞ்ஞான பூர்வமா இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க ஆனா வெகுஜனங்கள் தான் இப்ப வந்து உலகத்துல அதிக எண்ணிக்கை இது வந்து நல்ல விஞ்ஞானம் விஞ்ஞானபூர்வமான ஞானம் பெற்றவர்கள் வந்து ஒரு ரெண்டு சதவீதம் நாலு சதவீதம் தான் இருப்பாங்க மீதி ஒரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் வெகுஜனம் தானே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காரியங்களை சொன்னா உடனே யாரும் அதை நம்பிடுவாங்க ஏற்றுக்கொண்டிருவாங்க ஏற்றுக்கொண்டு அப்ப இவங்க வந்து ஒரு ஒரு உயர்ந்த குடிகள் கர்த்தருக்கு நெருக்கமானவங்க கர்த்தரை இறங்கி சண்டு வர்றாருன்னு இவங்களை வந்து அவங்க வந்து உயர்த்துவாங்க அதுக்காக வந்து அதையும் அதையும் சேர்த்து சரி அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சேர்த்து உள்ள கலந்துறாங்க விட்டு அவங்க வந்து கட்டுறாங்க அதின் ஆயுதங்கள் கதிர்களாலும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளாலும் நிறைந்திருக்கும் அது பிம்பங்களோடு சண்டை செய்து அவைகளை செயலழக்க செய்ய எத்தனிக்கும் அவர்களோடு சம்பந்தம் கலந்து கொண்ட தேசங்கள் அவற்றின் நிழலிலே அவற்றை ஆதரிக்கும் அப்ப இவங்களோட இந்த தேசத்தோட கூட இந்த மாதிரி டெக்னாலஜியை கொண்டு வர தேசங்களோட சம்பந்தம் வச்சிருக்க மற்ற தேசங்கள் அவங்களுடைய பாதுகாப்புல எங்க நாட்டில் அப்படி ஒரு யுத்தம் வருது இருங்க நம்மட்ட இருக்க ராணுவத்தானு கொஞ்சம் ஹெல்ப் இவங்க அவங்களுடைய ஆதரவுக்கு கீழ இவங்க வர்றதன் மூலம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை எல்லாம் தங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடலாம் கொண்டு வரலாம் சொல்றார் ஆமா சொல்றேன் இதுல இன்னொரு ஒரு காரியம் போட்டுருக்கு பாருங்க அதுல ஆயுதங்கள் வந்து கதிர்கள் நம்ம கரெக்ட் ஆமா அந்த பிம்பங்களே கிருமிகளை ஏற்ற முடியும்னு போட்டிருக்காங்க அந்த ஒளி வந்து அப்ப கிருமிகளையும் சுமந்து கொண்டு வரது அவர் கண்டாமினேட் பண்ணி அந்த லைட்டே வந்து கண்டாமினேட் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ஒளியில கிருமி இருக்கும் அப்ப அப்ப ஒரு ஆள் மேல செலுத்தப்பட்ட அந்த கிருமி வந்து அவருக்குள்ள சொன்ன மாதிரி தற்கொலை படையெல்லாம் தேவையில்லையே தேவையில்லை போலி அவன் கிருமி அதுக்குள்ள போயிடுச்சுன்னா அவர் வந்து டெத் அவர் ரெண்டாவது இப்போ வந்து ஒரு லைட் வந்து என்னன்னா ஒரு நம்ம தொடக்கூடிய ஒரு ஒரு திடப்பொருளை சுமக்க முடியாததுனால முடியாது சுமக்க முடியாது ஆனால் பட் வந்து இப்போ அவங்க செய்யற டெக்னாலஜியில அந்த கிருமிங்கிறது வந்து ஒரு ஒரு பொருள் தானே தான் அந்த தூசியை வந்து அந்த ஒளி சுமக்கிற அளவுக்கு அதை வந்து கொண்டு வர்றாங்க அதை எடுத்துக்கொண்டு அதை அங்க வந்துருது வந்து அந்த இடத்துல வந்து எங்க அட்டாக் பண்ணணுமோ அந்த இடத்துல பண்ணுது எங்க பரவ செய்யணுமோ அதை செய்யுது அப்படிங்கும் போது அதுக்கு கொடுக்கப்பட்ட வெப்பனும் லைட்டா இருக்கும்னு சொன்னாங்க ஆனா ஒரு கிருமியையும் அதோடு கூட சேர்த்து அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க இவ்விதமான யுத்தங்களால் தேசங்களை பயப்படுத்தி தங்களுக்கு கீழ்ப்படுத்துவார்கள் இந்த யுத்த வீரர் எழும்பி யுத்தம் செய்கிறதுனாலும் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை ஒளிர பண்ணுகிறதுனாலும் உண்டான பயங்கரங்கள் அடங்க வெகு காலமாகும் தங்கள் ஆயுதங்களை ஒளிர பண்ணுவது அதுல இருந்து அந்த லைட்ஸ் எமிட் பண்றாங்க அது வந்து வர்றது அப்புறம் வந்து இவைகள் எழும்பி யுத்தம் செய்கிறது வீட்டுக்குள்ள எல்லாம் பூந்து வெட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன் யாரும் தப்பிக்க முடியாது லைட் தானே ஆமா அது வந்து ஒரு பிம்பம் ரெண்டு பிம்பம் இல்லையே ஒரு பெரிய ராணுவ சேனை மாதிரி எங்க பார்த்தாலும் அந்த ஒளி பிம்பங்கள் எங்கெங்கும் ஓடி

தங்கள் ஆயுதங்களை ஒளிர பண்ணுகிறதுனாலும் அதுல இருந்து அந்த லைட்ஸ் வந்து புறப்பட பண்றதுனாலும் உண்டாகிற பயங்கரங்கள் அப்படின்னா ஜனங்களை அழிக்கிறத தாண்டி இது வேறு சில பயங்கரங்களையும் உருவாக்கும் நினைக்கிறேன் இந்த கட்டடங்களை தகர்க்கிறது அல்லது தேசங்களை வந்து நெருப்பு பற்ற வைக்கிறது தீப்பிடிக்க வைக்கிறது அது வந்து லைட் தானே கதை லைட்டு தானே அதை ஒரு இடத்துல வந்து அடிச்சா எப்படி இந்த மின்னல் அடிச்ச உடனே வருமோ ஏன்னா அதை அந்த லைட்டை உண்டான பயங்கரங்கள் ஒளித பண்ணுகிறது உண்டாக்கும் போது அந்த பயங்கரங்கள் அடங்க வெகு காலமாகும் இந்த கதிர்களுக்கு வந்து ஒரு குணம் இருக்கு சரி ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்தை வந்து அதை அட்டாக் பண்ணி பாதிச்சிருச்சுன்னா அந்த இடத்தை அதை அப்படியே ஆக்குபை பண்ணிக்கிறோம் மற்ற முடியாது இந்த கிருமிகள் அப்படி செய்யும் ஒரு ஆள் அட்டாக் பண்ணிடுச்சுன்னா அவன் அப்படியே ஆக்குப்பை பண்ணிக்கிறோம் அப்படியே ஆக்கிரமிச்சுக்கிறோம் அவனை தொடுற மற்றவங்களே அது வந்து தோடும் அதே அதே மாதிரி இந்த கிருமிகள் மாதிரியே இந்த கதிர்கள் என்ன செய்யும்னா ஒரு கதிர் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அந்த அவர்களுடைய சதையிலிருந்து எலும்புகள்லேருந்து இந்த கதிர்கள் வந்து வெளியே அப்படி பரவ ஆரம்பிச்சிடும் அப்படி புறப்பட ஆரம்பிச்சோம் அப்ப அது யாரı தொட முடியாது முடியாது எசேக்கியேல் இது மாதிரி ஒரு சம்பவம் வந்து சொல்லப்பட்டிருக்கு சரி அந்த கடைசி கால யுத்தங்கள்ல மரிக்கிரளுடைய பிரேதத்தை ஏழு நாள் வெளியே போடுவாங்கலாம் அதுல இருந்து அந்த கதிர்கள் வந்து பரவும் போல இருக்கு அவர்களை அடக்கம் பண்ணுகிறவர்கள் அடக்கம் பண்ணுறக்னே தனியா ஒரு குரூப் இருப்பாங்க அவங்கதான் வந்து அடக்கம் பண்ண முடியும் நம்முடைய உறவினர் இறந்தால் கூட நம்ம அடக்கம் பண்ண முடியாது அவருடைய நிழலாட்டம் தான் இப்பவே கொரோனால இறந்தவங்கள பாருங்க சொந்தக்காரங்க கூட பார்க்க முடியாது பார்க்க முடியாது ஒரு டீம் தான் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு போடுவாங்க ஆமா ஆமா அது மாதிரியே வருமா வீதிகள்ல பிரேதம் கிடக்கும் யாரும் தொடர் மட முடியாது அது வந்து ஏழு நாள் அப்படி போட்டுருவாங்க அந்த கதிர்களுடைய அது வந்து வெளியே புறப்படுறது வந்து குறஞ்சு அந்த சரீரத்துல கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதுக்குன்னு ஒரு பெரிய டிரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வர்றவங்க இப்ப நம்ம பயன்படுத்துற இந்த பிபி கிட் மாதிரி போட்டு வர்றவங்க இவங்க தான் அந்த எடுத்து அடக்கம் பண்ண முடியும்னு ஒரு வசனம் வேற இருக்கு ஆமா அது மாதிரி காரியத்தை தான் இதுல வந்து வலியுறுத்தி சொல்றாங்க ஆமா இதுல ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண முடியாது என்னன்னா அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல இந்த ஒளி இந்த உண்டான பயங்கரங்கள் அடங்க வெகு காலமாகும்னு சொல்லும்போது போது நான் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கறேன் இப்ப ஹிரோஷிமான் நாகா சகில இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கு ஆமா ஆமா அது அடங்கவே இல்லை பயங்கரங்கள் அந்த ஊர்ல வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து குழந்தை பெறும்போது எல்லா குழந்தைகளும் இப்போ வரைக்குமே எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க இப்போ வரைக்குமே அந்த குழந்தைகள் வந்து ஊனமுற்றவர்களாக தான் பாருங்க அவருடைய பாதிப்பு ரொம்ப காலம் இப்பவும் இருக்குங்கிறார் இருக்கு அதுதான் இருக்குங்கிறாங்க அதனால அந்த பயங்கரங்கள் அடங்க வெகு காலம் ஆகும்னா நம்ம கிட்ட ஏற்கனவே ஒரு ப்ரூஃப் இருக்கு கரெக்ட் கரெக்ட் ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் பார்த்துருக்கோம் ஆமா அப்ப இது வந்து வரும்போது இது எவ்வளவு நாள் ஆகும் தெரியல அப்படின்னா அது வந்து பாதித்த கட்டடங்களை தொட முடியாது பாதித்த மனிதர்களை தொட முடியாது அதுல இருந்து அந்த அணு கதிர் வீச்சுகள் வந்து புறப்பட்டு போயிட்டே இருக்கும் கரெக்ட் கரெக்ட் இப்போ ஈவன் இப்பவுமே இந்த அட்டாமிக் பிளான்ட் இந்த பவர் பிளான்ட்லாம் போகும்போது வந்து சில ப்ரொடெக்ஷன் போட்டு போகிறாங்க ஆமாம் ஆனால் அதில் கிட்ட போக முடியாது கரெக்ட் அது இல்லாமல் போனீங்கன்னா அது அந்த கதிர்கள் வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க அது பல கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இப்போவே அந்த காரியங்கள்லாம் இருக்க தான் அது உண்மை தானே இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சொல்லும் போது சொன்னீங்கல்ல ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறவர் கரெக்ட் பக்கத்தில் போக முடியாது இந்த ரேடியம் கதிர்களை கண்டுபிடிச்சவங்க இந்த மாதிரி இந்த மேரி கியூரி அப்படின்னு அவங்க மேடம் மேரி கியூரின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் அந்த கதிரில் பாதிக்கப்பட்டு தான் இறந்தாங்க அப்ப அந்த மாதிரி தெரியாது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சா கூட அதை வந்து அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல முடியல அந்த கதிர் தான் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இறந்தாங்க அந்த மாதிரியான நிறைய கதிர்கள் இப்ப வரைக்குமே பாருங்க அந்த எக்ஸ்ரே எடுக்க போறவங்களும் அதுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் போட்டு அப்புறம் தான் உள்ள வந்து எடுக்கிறாங்க அப்ப அது மாதிரி அந்த கதிர்கள் இப்ப இது அழிக்கிறதுக்கே பர்பஸா கண்டுபிடிச்ச கதிர்கள்ல வந்து எவ்வளவு ஆபத்து இருக்கும் எவ்வளவு பவரா இருக்கும் இது வந்து சும்மா நல்ல காரியத்தை கண்டுபிடிச்ச கதிர்களே இப்படி ஒரு சைட் எஃபெக்ட் உண்டாக்குச்சுன்னா இதை அழிவுக்குன்னே கண்டுபிடிச்சதுல வந்து என்னென்ன பயங்கரம் வச்சிருப்பான் அப்ப இனி வர்ற காலங்கள் இனி வருகிற காலத்தினுடைய யுத்தங்கள் இனி வருகிற உலக யுத்தங்கள்லாம் பயங்கரமானதா இருக்கும் அது நாலு நாள் நீடிச்சா கூட ஒட்டுமொத்த உலகத்தை அழிச்சுடலாம் போல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் ஆமா ஆமா இதுல என்ன பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இந்த தீர்க்க தரிசனத்துல அதுல வந்து ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றேன் இந்த போராயுதங்கள் மனிதர்களின் எலும்புகளையும் அதன் கூட்டிலிருந்து உருகி விடை செய்யும் கண்ணானது அதன் குடியிலிருந்து உருகி போகணும்னு போட்டிருக்கு இது குறித்து இன்னும் மேலதிகமாக நம்ம பேசலாம் வந்து ஒரு ஆரம்பமாக ஒரு சிந்தனைக்காக தான் இந்த ரெண்டு வரிகளை வச்சிருக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி நம்ம கண்டிப்பா நேர்களை இந்த நாள் நிகழ்ச்சியிலும் பாருங்க ரொம்ப இவ்வளவு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் ஐயா அவர்களுக்கு கத்தர் வெளிப்படுத்தினது இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி வந்த ஒரு விஷயம் அதாவது இந்த கடைசி நாட்கள் நடக்க போகிற விஷயங்கள் இந்த யுத்தங்கள் ஒளியினாலையும் கதிர்கள்னாலையும் கதிர்கள்னாலேயும் எப்படி நடக்க போதுன்னு ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்காங்க இந்த ரெண்டு வரிகளை மட்டும் உங்களை சிந்தனைக்காக வைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன் உங்கள் நண்பர் ஜேம்ஸ் பிரேதங்கள் அடைத்து கொண்ட வீடுகளுக்குள்ளும் கிடக்கும் அதை தொடவும் அடக்கம் செய்யவும் நாதியற்று போகும் விழுந்த பிரேதங்களை கழுகுகள் தின்னாது முதலைகளுக்கு அதை இரையாக்கினாலும் அதுவும் அழிந்து போம் எறும்புகள் அதன் மேல் ஏறி கரையான்கள் அவைகளை பொட்டரித்து போக பண்ணும் இதுவே இனி தீவிரமாய் செயல்பட போகும் பயங்கரம் என்று கத்தர் சொல்றாரு